வணங்குதலுக்கும் போற்றுதலுக்கும் உரிய சொல்வேந்தர் ஐயா அவர்களே, மேடையில் கர்ஜித்து விட்டு அமர்ந்திருக்கிற சிங்கங்களே, எதிரே அமர்ந்திருக்கிற தகுதியான தங்கங்களே, உங்கள் அத்துணை பேரையும் வணங்கி மகிழ்கிறேன். ஒரு பாராளுமன்றம் முழங்கி விட்டு அமர்ந்ததற்கு பிறகு ஒரு பள்ளிக்கூடம் நான் பேச வந்திருக்கிறேன். இதுவரைக்கும் நடுவராகவே சந்தித்து வந்த உங்களை சொல்வேந்தர் ஐயா அவர்களே, ஒரு பாராளுமன்றமே பக்கத்தில் இருக்கிற போது இன்றைக்குத்தான் உங்களை நாங்கள் சபாநாயகராகவே சந்திக்கிறோம். ரொம்ப சங்கடமான வேலை. அதனால்தான் நீங்கள் நாற்காலியை கூட கொஞ்சம் தகுதியோடு தான் போட்டீர்கள். நடுவர் அவர்களே, விவேகானந்தர் சிந்தனையில் மேலோங்கி இருப்பது சமய உணர்வே என்பது என்னுடைய வாதம். விவேகானந்தர் எப்படி நினைத்திருக்கலாம் என்பதல்ல தலைப்பு, விவேகானந்தர் என்ன நினைத்தார் என்பதுதான் தலைப்பு. இந்த உலகம் எப்படி இருந்திருக்கிறது என்று வியாக்யானம் சொல்லுகிறவர்கள் தேவையில்லை. இந்த உலகம் எப்படி இருந்திருக்கிறது என்று வியாக்யானம் சொல்லுகிறவர்கள் தேவையில்லை. இந்த உலகம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் தான் தேவை என்று கார்ல் மார்க்ஸ் எழுதுகிறார். ஐயா சுப்பராயன் அவர்கள் அறியாத வரிகள் அல்ல அது. கார்ல் மார்க்ஸ் வார்த்தைகளால் எதிர்பார்த்தார், விவேகானந்தர் அதை வாழ்க்கையால் வாழ்ந்து காட்டினார். என் பார்வையில் சொல்கிறேன், காவி நிறம் என்பது புனிதத்தின் அடையாளம் இல்லையா? புனிதத்தின் அடையாளம், அது துறவின் வெளிப்பாடு, அது தூய்மையினுடைய உருவம், தூய்மையின் படிவம். நான் நினைத்து பார்க்கிறேன் பெரியோர்களே, அந்த காவி நிறத்தை கூட கொஞ்சம் வெளுத்து வெள்ளாவி வைத்தவர் வீரசிங்கம் விவேகானந்தர். விவேகானந்தர் காவி நிறத்தையே அவர் வெளுத்து கட்டியவர். ஒரு சர்க்கஸுக்கு பிள்ளைகளை கூட்டிட்டு போனாங்க, ஒரு சின்ன வளையத்தை அப்படி பிடிச்சுக்கிட்டாங்க. ஒரு குழந்தை ஓடி வந்து அந்த வளையத்துக்குள்ள மோதாம அந்தட்ட குதிச்சுது. இந்த இதை பார்த்திருப்பீங்க எல்லாரும். அப்புறம் அடுத்து இன்னும் சின்ன வளையத்தை ஒரு பொண்ணு பிடிச்சாங்க, ஒரு சர்க்கஸ் பையன் ஓடி வந்து அதுல மோதாம அந்தட்ட குதிச்சான், எல்லாரும் கை தட்டினாங்க. அப்புறம் இன்னும் ஒரு சின்ன வளையத்தை பிடிச்சாங்க, ஒரு பையன் ஓடி வந்து குதிச்சான், மோதாம குதிச்சான், எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. பக்கத்துல இருந்த பையன் வாத்தியார கேட்டான், சார் பெரிய வளையத்தை பிடிச்சாங்க, அப்புறம் சின்ன வளையத்தை பிடிச்சாங்க, அதுக்கப்புறம் சின்ன வளையத்தை பிடிச்சாங்க, போற போக்க பார்த்தா வளையமே இல்லாம கூட தாண்டி குதிப்பாங்க போல சார்னா. நடுவர் அவர்களே, எல்லாரையும் இந்த சமூகம் யாரை தெரியுமா ஆச்சரியமாக பார்க்கிறது, கடவுளை கூட ஏதேனும் ஒரு வளையத்துக்குள் பார்க்கிறவர்களைத்தான் ஆச்சரியமாக பார்க்கிறது. எந்த வளையமுமே இல்லாத வெட்ட வெளியால் இறைவனை பார்க்கிறவனை அந்த பையனை போலத்தான் பார்க்கிறது. வளையங்களுக்குள் அகப்படாமல் வாழ்ந்தவர் விவேகானந்தர் என்பது உங்களுக்கு தெரியும். மேலை நாட்டில் போய் அவர் சொற்பொழிவாற்றினார். நம்ம நாட்டில் கேட்டாங்க அவரை, நீங்க கூட சொன்னீங்க, லண்டன்ல போய் சொற்பொழிவாற்றினார், அமெரிக்காவில் சொற்பொழிவாற்றினார், ரஷ்யாவில் சொற்பொழிவாற்றினார். நீங்க ஏன் மேலை நாட்டில் போய் வெளிநாட்டில் எல்லாம் பேசுறீங்க, ஏன் நம்ம நாட்டில் அவ்வளவா பேசலையேன்னு கேட்டாங்க. விவேகானந்தர் எவ்வளவு விவரமானவர், எவ்வளவு தெளிஞ்சவர்னு அதுதான் சொல்லுது. விவேகானந்தர் சொல்றாரு, ஏன் தெரியுமா நான் வெளிநாட்டுலாம் போய் பேசுறேன், வெளிநாட்டுல இருந்து ஏதேனும் சொன்னாதான்டா ஒத்துக்கிறான். நீங்க அமெரிக்காவில் பேசினார், அமெரிக்காவில் அவர் சிகாகோ மாநாட்டில் பேசி அந்த இடத்தில் ஒரு நினைவு கல் பதித்திருக்கிறார்களாம் பெரியோர்களே. பார்த்து விட்டு வந்தவர்கள் சொல்கிறார்கள், எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை, முடிந்தால் அடுத்த முறை சுகி ஐயா அமெரிக்காவுக்கு போகும்போது அழைத்து போகலாம். அடுவரவர்களே, நீங்கள் அந்த அமெரிக்காவில் சிகாகோ சொற்பொழிவாற்றிய இடத்தில் எழுதியிருக்கிறார்களாம், ஏ லைட் கேம் ஃப்ரம் ஈஸ்ட் என்று, ஒரு வெளிச்சம் கிழக்கே இருந்து இங்கு வந்தது என்று எழுதியிருக்கிறார்களா? உங்களுக்கு தெரியாத செய்தி இல்லை பெரியோர்களே. உலகத்துக்கே இந்த வெளிச்சத்தை தந்தவன் தாமஸ் ஆல்வா எடிசன், அவன் பிறந்தவன் அமெரிக்கா.
உலகத்துக்கே வெளிச்சத்தை தந்தவன் அமெரிக்க நாட்டுக்காரன். அவன் எழுதியிருக்கிறான், இந்த உலகத்துக்கே ஆன வெளிச்சம் இந்தியாவிலிருந்து வந்திருக்கிறது என்றால் என்ன பொருள்? உலகம் புற வெளிச்சத்தை தந்திருக்கிறது. இந்தியாவிலிருந்து சென்ற விவேகானந்தர் அக வெளிச்சத்தை தந்திருக்கிறார். அதுதான் அவர் போற்றுகிற சமயம். 2.5 ஆண்டுகள் பாரதம் முழுக்க பாத யாத்திரை செய்துவிட்டு முடித்தவுடன் அவர் ஏதேனும் செய்தி சொல்லியிருந்தால் நான் இந்த பட்டிமன்றத்துக்கு வந்திருக்கவே மாட்டேன். அவர் சமுதாய உணர்வு வாய்ந்தவர், மேலோங்கி இருப்பது என்று ஒத்துக்கொண்டிருப்பேன். ஆனால் ஐயா சுப்பராயன் அவர்களே, பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களே, 2.5 ஆண்டுகாலம் பாரதம் முழுக்க பாத யாத்திரை செய்த விவேகானந்தர் கன்னியாகுமரி பாறையில் போய் தவம் செய்து விட்டதற்கு பிறகுதான் சொன்னார், நான் பாரத நாட்டின் சுருங்கிய வடிவமாக என்னை காணுகிறேன் என்று சொன்னார். அதற்கு தவம் காரணம். அந்த தவத்தை தான் அவர் சமய உணர்வு என்கிறார். சமய உணர்வு என்கிறார் அவர் சொல்லுகிறார். அவருடைய வாக்கு மூலம் இது பெரியோர்களே, பழைய துணியை களைவது போல என் உடலை விட்டு நான் விலகி விடலாம், பழைய துணியை களைவதை போல என் உடலை விட்டு நான் விலகி விடலாம், ஆனால் இந்த உலகத்தில் வாழுகிற ஒவ்வொருவனையும் நான் தட்டி எழுப்பிக் கொண்டே இருப்பேன், தட்டி எழுப்பிக் கொண்டே இருப்பேன். என் பணி ஓயாது. நான் ஒவ்வொருவனும் இறைவனுடைய பகுதி, நான் என்னுடைய முழுமைதான் இறைவன் என்று உணர்கிறவரை என் பணி ஓயாது, என் பணி ஓயாது. இறைவன் எங்கேயாவது இருக்க வேண்டுமானால் சத்தியமாய் இறைவன் நமக்குள் தான் இருக்க வேண்டும், நமக்குள் தான் இருக்க வேண்டும். அவனை நான் கண்ணார காணுகிறதற்கு முயல வேண்டும், முடிய வேண்டும். என்னுடைய பார்வையில் இறைவனை அடைவதற்கான வழி இறை அனுபவம் தான். இதுதான் என் சமயம், இதுதான் என் சமயம். இந்த சமயத்தை தவிர எனக்கு வேறு ஒரு சமயமும் இல்லை. இப்படிக்கு விவேகானந்தர், இப்படிக்கு விவேகானந்தர் அவர் அதைத்தான் சமயம் என்கிறார். அந்த சமயத்தை தான் இந்த உலகம் பரிமளிக்க வேண்டும் என்கிறார். அதுதான் மேலோங்கி இருக்கிறது. ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் ஒரு தனித்துவம் உண்டு பெரியோர்களே. அதுதான் அவனுடைய இண்டிவிஜுவாலிட்டி, அதுதான் அவனுடைய ஸ்பெஷலைசேஷன். ஒரு இனத்துக்கு என்று ஒரு தனித்துவம் இருக்கிறது, ஒரு நாட்டுக்கு என்று ஒரு தனித்துவம் இருக்கிறது. அப்படித்தான் கிரேக்க தேசத்தினுடைய தனித்துவம் அறிவு. அறிவு தாக்கப்பட்டால் கிரேக்க தேசம் அழியும், அழியும். ரோமாபுரியனுடைய தனித்துவம் ஏகாதிபத்தியம். ஏகாதிபத்தியம் தாக்குழுகிற போது ரோமாபுரி அழியும். இந்தியாவினுடைய தனித்துவம் சமயம், இந்தியாவின் முதுகெலும்பு சமயம், இந்தியாவின் ஜீவநாடி சமயம், இந்தியாவின் உயிர் நிலையம் சமயம், இந்தியாவின் ஆத்மா சமயம். இந்தியாவில் சமயம் தாக்குறுகிற போது இந்தியா அழிந்துரும். உண்மையை சொல்லுகிறேன், நீங்கள் இந்தியர்களாகிய நீங்கள் உங்கள் சமய உணர்வை கைவிட்டு விட்டு, உங்கள் ஆன்மீகத்தை கைவிட்டு விட்டு மேலை நாட்டவர்களுடைய நாகரிகத்தை பின்பற்றினால் 3 தலைமுறையில் உங்கள் நாடு அழிந்துவிடும் என்கிறார் விவேகானந்தர். இவ்வளவு தெளிவா ஜட்ஜ்மெண்ட், மரண தண்டனை கொடுக்க முடியுமா? இவ்வளவு தெளிவா கொடுக்க முடியுமா? நடுவர் அவர்களே, ஒரு தாய் புறா கிட்ட குஞ்சு புறா கேட்டது. அம்மா, தாய் புறாவிடம் குஞ்சு புறா கேட்டது, மா நாமெல்லாம் தேவாலயத்திலையும் உட்கார்ந்துருக்குறோம், மசூதியிலையும் உட்கார்ந்துருக்குறோம், கோயில் கோபுரத்திலையும் உட்கார்ந்துருக்குறோம், நம்மளை புறாக்கள் என்றுதான் சொல்லுகிறார்கள். ஆனால் தேவாலயத்துக்கு போகிறவர்களை கிறித்துவர் என்கிறார்கள், மசூதிக்கு போகிறவர்களை இஸ்லாத்தியர் என்கிறார்கள், கோயிலுக்கு போகிறவர்களை இந்துக்கள் என்கிறார்களே, ஏனம்மா என்று கேட்டது. அந்த குஞ்சு புறா கேட்டதற்கு தாய் புறா பதில் சொன்னது, அதனால்தான் கண்ணே, நாம் கோயிலில் இருந்தாலும்
தேவாலயத்தில் இருந்தாலும் மசூதியில் இருந்தாலும் உயரத்திலேயே இருக்கிறோம், மனிதர்கள் தரையிலேயே தாழ்ந்தே இருக்கிறார்கள் என்று சொன்னது. நடுவர் அவர்களே, இந்த உலகத்தில் உண்மையான துடிப்பு எது என்றால் சமய உணர்வு என்று நிற்கிறார். அதைத்தான் நீங்கள் வழிமொழிந்து விட்டு போனீர்கள். ஆண்மை உருக்கொண்ட அந்தணன் எங்கள் அண்ணல் விவேகானந்தனன், காமனை போன்ற அழகினான், பொல்லா காமனை வென்று பழகினான். அதனாலதான் அவர் உண்மையான துறவி. காமனை போன்ற அழகினான், பொல்லா காமனை வென்று பழகினான், சந்திரன் போல குளிர்ந்தவன், ஞான சூரியன் போல கிளர்ந்தவன், இரண்டும் இருக்கிறது என்று நாமக்கல் கவிஞர் எழுதுகிறார். ஆழமான வரிகள் நடுவரவர்களே, ஆழமான வரிகள். மகாகவி பாரதி எழுதுகிறான், அந்த நரேந்திர பரதேசி, அடாடாடாடா என்ன வரிகள். விவேகானந்தருக்கு என்ன பட்டம் கொடுத்தாலும் பொருந்தாது, பரதேசி என்கிற பட்டம் தான் சரியாக பொருந்தும். அந்த நரேந்திர பரதேசி பிரம்ம கல்லுண்டு, அந்த கல்லு, அந்த நரேந்திர பரதேசி பிரம்ம கல்லுண்டு பிதற்றிய வரிகள் தான் இந்த உலகத்தை வழிநடத்தும் என்று பாரதி எழுதுகிறான். அந்த வரிகள் எது என்றால் அதுதான் விவேகானந்தருடைய தன்னை உணர்தல். அவர் போற்றுவது அந்த ஆன்மீகத்தை தான். ஒரு செய்தியோடு நிறைவு செய்கிறேன். வேதாந்திகளும் ரிஷிகளும் முனிவர்களும் காட்டிலே தவமிருந்தவர்களும் அத்வைத கருத்துக்களை மலையிலும் மரக்குகையிலும் மரக்கிளையிலும் காட்டிலும் விட்டுவிட்டு போய்விட்டார்கள். அவர்கள் ரிஷிகள் முனிவர்கள் காட்டிலும் மலையிலும் விட்ட அந்த அத்வைத கருத்துக்களை நான் மக்களின் குடிசைகளில் கொண்டு வரப்போகிறேன், தோப்புகளில் கொண்டு வரப்போகிறேன், அவர்கள் வீட்டு வாசலில் கொண்டு வரப்போகிறேன். ஒவ்வொரு குடிசையில் இருக்கிறவனும் அத்வைதத்தை கர்ஜனை செய்ய வைக்க போகிறேன், அதுதான் என் சமயம் என்று விவேகானந்தர் சொல்கிறார். என்றால் அவர் போற்றுவது நீங்கள் நடைமுறையில் பார்க்கிற இந்த சல்லடை சமயத்தை அல்ல. இந்த சமூகத்தில் ஜீவநாடியை மனிதத்தை சிந்தாமல் சிதறாமல் கொண்டு செல்கிற அந்த உன்னத உயரத்தை தான், அந்த சிறந்த சிகரத்தை தான் அவர் சமயம் என்கிறார். அந்த சமயம்தான் அவர் சிந்தனையில் ஓங்கி நிற்கிறது என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறது. அந்த நாமக்கல் கவிஞர் பாட்டை சொல்லி முடிப்போம். நாமக்கல் கவிஞர் பாட்டை மறுபடியும் சொல்லு. அருமையானவர்களே, நாமக்கல் கவிஞர் எழுதுகிறார், ஆண்மை உருக்கொண்ட அந்தணன் எங்கள் அண்ணல் விவேகானந்தனன், காமனை போன்ற அழகினான், பொல்லா காமனை வென்று பழகினான், சந்திரன் போல குளிர்ந்தவன், ஞான சூரியன் போல கிளர்ந்தவன் என்பது. நன்றி நடுவர். ரொம்ப அருமையான படப்பிடிப்பு. விவேகானந்தரை எவ்வளவு அழகான முறையில் நாமக்கல் கவிஞர் நிறுத்தினாரோ அதை அப்படியே மனதில் கொண்டு வந்து நீலகண்டர் நிறுத்தினார். அவருக்கு நம்முடைய வாழ்த்து பாராட்டு. ரொம்ப அருமையாக பேசினார். இப்போ இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும். சமூக சிந்தனை என்ற கருத்தை முன்மொழிய வேண்டும். சமூக சிந்தனையுடைய ஸ்டாலின் குணசேகரனுடைய குமாரன் அரவிந்த பாரதி அவர்கள் அதற்கு பதில் சொல்வதற்கு வருகிறார்.